சளி பற்றி நாம் அறிந்திட திடுக்கிடும் தகவல். உடலில் வியர்வை எப்படி கழிவுப் பொருளாக வெளியேறுகிறதோ அதேபோல்தான் சளியும் ஒரு கழிவுப் பொருளாகும். ஆனால் சளி வந்தவுடன் நாம் அதனை வெளியேற்ற நினைக்காமல் மருந்து மாத்திரைகள் உட்கொண்டு உள்ளேயே வைத்திருக்கிறோம். இதன் காரணமாக அது அப்படியே இறுகிப்போய் கட்டியாக மாறி நுரையீரலில் படுகிறது. இயற்கையாகவே முறையில் விளைந்த காய்கறிகள், பழங்கள், கீரைகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும். 2 முறைகளுக்கு மேல் சளி ஏற்படுகிறது. உடல் சூடாகினாலும் உடல் குளிர்ச்சியாக இருந்தாலும் சளி உருவாகும். உடல் குளிர்ச்சியாக இருப்பதால் உருவாகும் சளி பச்சை அல்லது வெள்ளை நிறத்தில் இருக்கும். சளியை மூக்கு வழியாக வெளியேற்ற முடியும். இதனால் உருவாகும் சளியை வெளியேற்ற வேண்டுமே தவிர எந்தவித இரசாயன மருத்துவங்களை எடுத்து கொள்ளக்கூடாது. சளி தொல்லையில் இருந்து விடுபட சளி பிடித்திருக்கும் போது பூட்டை பச்சையாக உட்கொள்ளும் வந்தால் சளி தொல்லையில் இருந்து விடுதலை பெறலாம். 2 பூண்டுப்பற்களை பொடியாக வெட்டி அதன் ஒரு டம்ளரில் நீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து பின் அந்த நீரை குடித்து வர சளி தொல்லை அகலும்.